வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. டிசிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 15K 16K பட்ஜெட்டில் ஒரு டேப் அறிமுகம் பண்ணியிருக்காங்க, 4G டேப், டிசிஎல் டேப் 10. இந்த டேப்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதாவது நம்ம வீடியோவை பொறுத்த மட்டும் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் ஷாட் வராது, கமர்ஷியல் ஷாட்டுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு பொருள் எப்படி வந்து இயற்கையோடு இணைந்து அதை பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் இயற்கையோட இணைந்து ஆர்கானிக்காக பார்க்கணும்னா டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்க நண்பா. நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரித்ததுக்கப்புறமா டேப்லெட்டை இழுக்கும்போது வரமாட்டேங்கிறது, அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது பேக்கு. ஒரு வழியாக டேப்பை வெளியெடுத்ததுக்கப்புறமா இது கூட என்னென்ன வருதுன்னா நீங்கள் பாருங்கள். ஒரு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க, குயிக் ஸ்டார்டர் கேடு, யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்ட், சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் டேப். இவ்வளோதான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டேப்பை பொறுத்த மட்டும் டிசிஎல் வேறு மாதிரி யோசிச்சுருக்காங்க. பொதுவாக ஆப்பிள் சாம்சங்கை பொறுத்த மட்டும் டேப்போட பேக் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷாக இருக்கும், நைஸாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போது சில சர்ஃபேஸில் நம்ம கரடு முரடான சர்ஃபேஸில் வந்து டேப்பை வைக்கும்போது ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகிறது ஈஸியாக நமக்கு தெரியும். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து டேப்போட பேக் சைடில் இருக்கும். இவங்க எந்த மாதிரி யோசிச்சுருக்காங்கன்னா, லேப்டாப்புக்கு வந்து பேக் சைடெல்லாம் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விதமான ரக்டு சர்ஃபேஸ் தந்திருக்காங்க. ரக்டுன்னு சொல்ல முடியாது, அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்க்ராச் ப்ரூஃப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சுரசுரப்பாக இருக்குது. சில லேப்டாப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுரசுரன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இதோட பேக் சைடு எல்லாமே இருக்குது. அதனால் நமக்கு பெனிஃபிட் என்னென்னா, ஸ்க்ராட்ச் வந்து பெரிய அளவுக்கு ஆகாது, நல்லாயிருக்கு. அதாவது லேப்டாப் மேனுஃபேக்சர் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கேமரா தந்திருக்காங்க, 5 மாக்சல் தான். கேமரா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்கு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். கை வச்சு ஃப்ரெண்டில் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க, பேக்கில் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா. அப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 64 GB ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி டேப்னால, பட்ஜெட் ரேட் ப்ரொடக்டிவிட்டி டேப்லெட்னால இந்த ஸ்டோரேஜ் ஓகே. 3 GB ரேம் தந்திருக்காங்க, 4G டேப்லெட் தான். சிம் கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் இருக்குது. சிம் எஜெக்டரும் அன்பாக்சிங்கில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துருந்தேன், சிம் எஜெக்டர் தந்திருந்தாங்க. அப்புறம் இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.1 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான். அப்புறம் பேட்ரி 5500 mAh பேட்ரி தந்திருக்காங்க. இதில் டைப் சி சார்ஜிங் போர்ட் தந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 OS லோட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10-ஐ பொறுத்த மட்டில் இது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு நல்லாயிருக்கும், ஸ்டேபிளான விஷயம் தான் லோட் பண்ணியிருக்காங்க. 11 லோட் பண்ணியிருந்தால் நிறைய பக் வந்திருக்கும், ப்ரொடக்டிவிட்டிக்கு சப்போர்ட் ஆகாது. மெயினாக எதுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டிக்கும் எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டேபிளான விஷயம் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா, இதில் 8 கோர் கொண்ட ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் குவால்காமோட ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறது அரிது. அதுக்கு காரணம் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். இப்போது குவால்காமை பொறுத்த மட்டும் ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராசஸரை வாங்குறதுக்கு OEM மேனுஃபேக்சரர் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி கூகுள் வந்து ஒரு பேச்சஸ் ஆண்ட்ராய்டில் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், இல்லை புதிய ஒரு வெர்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதோட ஆர்கிடெக்சரை கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷனோட இவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இவங்க அதுக்கேற்ற மாதிரி பக் ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டை கொடுப்பாங்க. அதுக்கேற்ற ப்ராசஸர் இவங்க ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு OEM-க்கு போகும்போது அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும். இதோட பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யாராலையும், அதாவது டெக் பர்சனால சொல்ல முடியாது. அதில் இண்டஸ்ட்ரியலில் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இப்போ டேபை பொறுத்த மட்டும் நீங்கள் குவால்காமோட ப்ராசஸர் வாங்கினீங்கன்னா பட்ஜெட் வந்து ஹெவியாக இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த OEM மேனுஃபேக்சரர் வந்து கம்மி. அதாவது டேபுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ராசஸர் வந்து ரெடி பண்ணி அதுக்கான டெவலப்பிங் டீம் போட்டு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ப்ராசஸர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு லாஸ் தான் வரும், அதை வாங்குறவங்களுக்கும் லாஸ் தான், யூசர்ஸுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளாடி இருக்குது இண்டஸ்ட்ரியில். அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க.
அதாவது லோக்கலாக லோக்கல்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த இந்த ப்ராசஸர், அந்த மாதிரி ப்ராசஸர் இதில் பயன்படுத்திருக்காங்க. அப்புறம் கேமராவை பொறுத்த மட்டும் நீங்களே பாருங்கள் ஃப்ரண்ட் கேமரா எப்படி வந்திருக்குங்கிறது. நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள், லைவ் ஆடியோ தான். டேபை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 30,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கும். பொதுவாக டேப் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, லேப்டாப்பை வந்து நம்ம கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க ப்ரொடக்டிவிட்டிக்காக இதை பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பேங்க் எம்ப்ளாயினா அவங்க வந்து அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு, அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. மற்றபடி நீங்கள் ஃபோன் மாதிரி இதில் கேமரா நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்கணும்னா 30,000 ரூபாய்க்கு மேலே தான் போகணும். பேக் கேமராவும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மாதிரி அதே குவாலிட்டியில் தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியலை. அதாவது டேப்லெட்னாலே கேமரா வந்து பெரிய அளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப பெஸ்ட்டாக வேணும்னா இங்கே ஆப்பிளுக்கு போகலாம். ஆப்பிளுக்கு போனீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். கம்மி பட்ஜெட்டில் ஓரளவுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இதில் தரளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கான ஆஃபீஸ் டூல்ஸ் நிறைய தந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ளே ஸ்டோர் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓவரலாக பார்க்கும்போது, ரேட் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ப்ரைஸிங்கில் டேப் தந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு 2,000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் கம்மி பண்ணால் நிறைய பேர் வாங்குவாங்க. லேப்டாப்பை பார்க்குற ஃபீல்னால் அதோடய பில்டெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் தந்திருக்காங்க. இது யார் பயன்படுத்துவாங்கன்னா, லேப்டாப்பையும் கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியான விஷயங்களுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுதுன்னா அவங்க பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கம்பெனி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, சில விஷயங்களை ஆன்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது போதும். எஜுகேஷன் பர்பஸுக்கு கண்டிப்பாக தேவை, அவங்களுக்கு தான் இது செட் ஆகும். மற்றபடி கேமிங்க்கெல்லாம் போனீங்கன்னா இது செட் ஆகாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எது இருந்துச்சோ அப்படி நேர்மையாக நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.